Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி அப்டேட் பண்ணியிருந்தேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அது எந்த மாதிரி பிளேसेसல பிளான்டிங் பண்ணலாம், எந்தெந்த டைம்ல yield வரும்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். நீங்க இதுவரை நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்களா இருந்தால் உடனே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபர்ஸ்டா பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன், டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு பழம் ரகந்தாங்க. இந்த ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ சைஸில் தாங்க வரும். நிறைய பெரிய பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்காக கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரூட் ஜூஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா செடியே 4 அடி 5 அடி ஒசரத்துக்கு தாங்க வளரும். பட் செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை விட 2 மடங்கு அதிக அளவில் மகசூல் தரக்கூடியதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுருக்கலாம். பாருங்கள், இந்த முறை நமக்கு நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. பிளான்ட் பார்த்தீங்கன்னா 1 அடி ஹைட் இருக்குங்க. பட் எந்த அளவுக்கு செடி அடர்த்தி ஆகும், காய்களும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அதேமாரி இந்த ஆரஞ்சு பழ செடி பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே எல்லா டைம்லையுமே வரக்கூடியதுங்க. க்ரோ பேக்ஸ்லேயும் வச்சுக்கலாம், தொட்டிலையும் வச்சுக்கலாம், நடத்துலையும் வச்சுக்கலாம். எல்லா பிளேசஸ்க்குமே சூட்டபுளான பிளான்ட் தாங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஆரஞ்சு பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட் ஜாக் தாங்க. அதாவது சிகப்பு பலாப்பழ செடி தாங்க. இது பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் உருவான பிளான்ட் தாங்க. இந்த செடி கிராஃப்டிங் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த பலாப்பழ செடி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்திலலாம் வைக்க முடியாதுங்க. இது நிலத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா பழங்கள் நல்லா பெருசாக வரும், வேர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நிலத்தில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா செடி நல்லா கூடாற மாதிரி கொடை மாதிரி தாங்க வரும். பட் நம்ம விதை போட்டு வளர்கிற மரத்தில் வர அளவுக்கு ஈல்டு இந்த மரத்துலையும் காய்க்குங்க. 2.5 வருஷத்துலேயே நமக்கு பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஜாக் ஃப்ரூட் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டிக் ஃப்ரூட் தாங்க. இது பார்த்திங்கன்னா லிச்சி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பட்ஸ் மெத்தடில் உருவான பிளான்ட் தாங்க. அதாவது கட்டிங்ஸ் மெத்தடில் உருவான பிளான்ட் தாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாக்கள்லையுமே பழங்கள் நல்லா வருதுங்க. பட் வெயிலான ஏரியாக்களில் பிளான்டிங் பண்ணும்போது செமிஷேடான பிளேசஸ் அப்படிலாம் தோப்புக்குள்ளே வச்சால் அந்த கூலிங்க்கு செடி சீக்கிரம் வளர்ந்து நமக்கு 3-4 வருஷத்தில் பழம் தர ஆரம்பிச்சிருங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாடி தோட்டத்திலலாம் வைக்க முடியாது, நிலத்துக்கு மட்டுமே தாங்க சூட் ஆகும். கூலிங்கான பிளேசஸில் வைக்கிறவங்களுக்கு இன்னும் இயர்லியாகவே பழங்கள் வர ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த லிச்சி ஃப்ரூட் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டுங்க. பார்க்குறதுக்கு லெமன் மாதிரியே இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா கொய்யாப்பழ ரகத்தில் ஒரு வகையான கொய்யாப்பழ செடிங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவான்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா பட்ஸ் மெத்த முறையில் உருவானதாங்க. அதாவது கட்டிங்ஸ் முறையில் உருவானதாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ பிளான்டிங் பண்ணோம்னா சரியாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்தில் நமக்கு பழங்கள் வர ஆரம்பிச்சிருங்க. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுக்கலாம். இந்த செடிகளில் பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கொய்யாப்பழ சைஸ் தாங்க பழங்கள் வரும். பட் கொத்து கொத்தாக வரும். காயாக இருக்கும்போது டார்க் க்ரீனாகும். இதே பழங்கள் பழுத்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கலர்லேயே வந்துடுங்க. அதேமாரி இந்த கொய்யாப்பழத்தோட ருசி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்ற மாதிரியே தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராபெரி கோவா பிளான் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதேமாரி இந்த செடி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுக்கலாம். அதேமாதிரி வெயில் எவ்வளோ அதிகமான இடங்களில் வச்சாலுமே இந்த செடியிலேருந்து நமக்கு பழங்கள் பலன் கொடுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் பிளான்ட் தாங்க. இதை வந்து ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒட்டு முறையில் உருவான செடி தாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது, அதாவது செடியோட இந்த ஸ்டேஜ்லேருந்தே நமக்கு பூக்கள் வச்சு பழங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா பழம் நல்லா நீளமாக இருக்குங்க. நம்ம பழத்தை ஸ்லைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நட்சத்திர ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதேமாதிரி இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சாலுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. அதாவது அதிக அளவில் காய்கள் காய்க்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே பழங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். 2 பிளேசஸ்லையுமே நல்லா வளரக்கூடிய அதிக பழங்கள் காய்க்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் செடி நீங்கள் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதேமாதிரி மாடி தோட்டத்தில் வைக்கும்போது என்ன சைஸில் வைக்க க்ரோ பேக்ஸில் வளர்க்கணும்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர். இந்த ஸ்டார் ஃப்ரூட் மாடி தோட்டத்தில் வைக்கிற பழச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 21x21ங்கிற க்ரோ பேக்கில் வச்சால் நல்லா பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளர்ந்து நமக்கு பழங்கள் அதிகமாக தருங்க. இதே பேரல் பார்ட்ஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 கிலோலேருந்து 100 கிலோ மண் பிடிக்கிற மாதிரி பெரிய சைஸ் பாட்டோ அப்படின்னா பேரலில் வைக்கிறதுனால நமக்கு செடி பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பழங்கள் தருங்க. இன்றைக்கி இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு பழ ரகம் தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா செடியிலேயே பழங்கள் வரக்கூடியதாங்க. பாருங்கள், இப்போயே பழம் வந்துருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே சூட்டபுளான பிளான்ட்டு தாங்க. அதேமாரி எல்லா பிளேசஸ்லையுமே பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக க்ரௌத் ஆகி அதிக பழங்கள் தரக்கூடியதாங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ஆரஞ்சு ஃப்ரூட் பிளான்ட்டும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்துருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த பழச்செடிகள் மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான நம்ம ஏரியாக்களில் நல்லா வளரக்கூடிய நம்ம உள்ளூர் பழச்செடிகளும் சரி, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க, நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்க பிளான்ஸாக இருந்தாலும் வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்சல் சர்வீஸ் ஆன்லைன் சேல்ஸ் உண்டுங்க. தேங்க்யூ டு ஆல்.